அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அருணாவின் வாழ்வை வளமாக்கும் நீதி கதைகளில் 5வது கதையை நம்ம பார்க்க போகிறோம். கதையின் பெயர் மகனை கொன்ற தாய். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். பூமாதேவிக்கும் திருமாலுக்கும் மகனாக பிறந்தவன் நரகாசுரன். அசுர குணங்கள் கொண்டிருந்த அவன் அசுரர்களோடு சேர்ந்து கலைகள் பலவற்றை கற்றான். தன் தவ வலிமையால் தன் தாயை தவிர வேறு எவராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை பிரம்மாவிடமிருந்து பெற்றான். இந்த ஆணவ செருக்கால் மக்கள், தேவர்கள், தவசீலர்கள், முனிவர்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்களின் தலைவன் இந்திரன் கிருஷ்ணரிடம் கேட்டுக்கொண்டான். திருமாலின் 9வது அவதாரம் கிருஷ்ணர். திருமாலைப் போல அந்த அவதாரத்தில் பூமாதேவி சத்யபாமாவாக அவதாரம் பெற்று கிருஷ்ணரை மணந்திருந்தாள். தேவர்களுக்கு உதவ நினைத்த கிருஷ்ணர் நரகாசுரனுடன் போரிட சென்றார். அவருடைய தேரின் சாரதியாய் சத்யபாமா இருந்தாள். நரகாசுரன் உருவாக்கி வைத்திருந்த தடைகளை தகர்த்தெறிந்து அவனுடைய அரண்மனையை நோக்கி கிருஷ்ணர் முன்னேறி சென்றார். நரகாசுரனும் சரிக்கு சமமாய் நின்று அம்புகளை தொடுத்தான். அப்படி அவனால் விடப்பட்ட அம்பு ஒன்று கிருஷ்ணரின் மீது பட்டது. உடனே அவர் மயக்கமடைந்து விழுந்தவர் போல தேரிலேயே சரிந்து கிடந்தார். இதை கண்டு சாரதியாய் நின்ற சத்யபாமா கோபம் கொண்டாள். தானே வில்லியேந்தி நரகாசுரனுடன் போரிட்டாள். அவளின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் அவன் உயிரை பறித்தன. தான் பெற்ற வரப்படி தன் தாயாலேயே கொல்லப்பட்ட நரகாசுரன் தன் தவறுக்கு வருந்தியதோடு தன்னுடைய இறந்த நாளை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் இறந்த அந்த நாள்தான் நாமெல்லாம் கொண்டாடும் தீபாவளி. இந்த கதையோட நீதி யாராக இருந்தாலும் தவறுக்கு தண்டனை உண்டு. நன்றி.